எப்படி செய்றாங்க? முதலாவதா நீங்க நான்காம் ஆண்டு நல்லூர் கந்த சுவாமி கோயில் சூரன்போர் எப்படி செய்கிறாங்கன்னு தான் பார்க்க போகிறீங்க. நல்ல மழைக்குள்ள இந்த சூரன்போர் இந்த வருஷம் உடம்புற போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இப்போவே சூரன்போர் அப்படி ஆரம்பித்தது. இந்த கொட்டும் மலையிலையும் பாருங்கள், அப்படியே வேஷமெல்லாம் அணிந்து தேவர்கள் முனிவர்கள் போல சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் சூரன்போர் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இந்த காணொலியில் முழுவதுமாக பார்க்க போகிறீங்க. விதுடோட் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். கோயிலுக்கு முன்னால் நிற்கிறோம் பாருங்கள், நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 40 வருஷங்களாக இவங்க இந்த சேவையை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் இருபால இளைஞர்கள் இந்த 3000 தேங்காய் வரும். இந்த தேங்காயை வந்து பக்தர்களுக்கு வந்து வழங்குவாங்க, வெட்டி அப்படியே கொடுப்பாங்க. பாருங்கள் இன்னும் பக்தர்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறாங்க. மழை இப்போ சாரலாக தான் பெய்கின்றது. மழை நேரத்தில் நல்லூர் கந்த சுவாமி கோயில் எப்படி இருக்கும்னு பாருங்கள். நல்லூர் கந்த சுவாமி கோயிலில் பாருங்கள், மழை வந்தால் இப்படி தான் இருக்கும். நிலம் நல்ல அழகாக இருக்கும். 4:13 சரியாக 4:30 வெளி வீதி உலா வருவார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கோயிலுக்குள்ள வசந்த மண்டப பூஜை வந்து இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல குவிந்து குவிந்து பக்தர்கள் வந்து பார்த்து கொண்டிருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நானும் போய் பார்த்தா பாருங்கள், என்னோட அந்த ஆரம்பத்தில் வந்தவர்கள் இங்கே நிற்கின்றார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் முருகப்பெருமான் இந்த வாசலூடாக போர் செய்ய வரப்போகின்றார். முருகப்பெருமான் எழுந்தருளி வரும் வாகனத்தை பாருங்கள், கிடாய் வாகனம், வெள்ளி கிடாய் வாகனம். கொஞ்சம் கொஞ்சமாக பக்தர்கள் ஆலயத்துக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கின்றார்கள். மழை இப்பொழுது சற்று விட்டிருக்கிறது. இப்பொழுது முருகனுடைய வேல் படை வந்து கொண்டிருக்கிறது, அதை நாங்கள் பார்க்க போகிறோம். முருகனுடைய வேலை எப்படி கொண்டு செல்கின்றார் என்று சொல்லி பாருங்கோ. இன்றைய தினம் ஆலய குருக்கள் எல்லோருமே நீல நிற வேஷ்டி அணிந்து வந்திருக்கின்றார்கள். முருகப்பெருமானுடைய இந்த சூரன் போர், இந்த முருகப்பெருமான் எப்படி வெளியிலே வருகின்றார், எப்படி சூரனை வதக்கப் போகின்றார் என்று சொல்லி பக்தர்கள் உலக பேர் திரண்டு இந்த முருகனை வழிபடுறதுக்காகவும் அதை பார்ப்பதற்காகவும் வந்திருக்கார் என்று சொல்லி பாருங்கோ. 4:27 இப்போ நாங்கள் வந்து இந்த நேரத்தில் முருகப்பெருமான் வருகின்ற இந்த மல்லாரி வாசிக்கிற நேரத்தில் சூரபத்மன் வந்து இங்கே இருக்கிறார் பாருங்கள். சூரன் படை, சூரன் வந்து இங்கே இருக்கிறார். என் சட்டு நேரத்தில் சூரன் அப்படியே வெளியிலே வருவார். சூரனை பார்த்து முடிஞ்சிட்டு நாங்கள் முருகப்பெருமான் எப்படி வரப்போகின்றார் என்று சொல்லி பார்க்க போகின்றோம். சூரியனுடைய தலையை கொய்ய போகிற வேலை பாருங்கள். சுவாமியை இப்பொழுது வெள்ளி கிடாய் வாகனத்திலே வைத்து தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதால் பாருங்கள், படைகளை பாருங்கள், கையிலே வாழும் தேசிக்காயம் அப்படியே குத்தி வைத்திருக்கின்றார்கள். கிரீடங்களை பாருங்கள், மிகப்பெரிய கிரீடம் அவர்களுடைய தலையிலே. கலை மல்லாரி வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். Thank you.
இவ்வளோ சரியாக 4:44 முருகப்பெருமான் அப்படியே போர் செய்ய வெளி வீதி உலா வரும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முருகப்பெருமான் சரியாக இந்த வாசலில் அப்படியே வெளி வீதி உலா வருகின்ற பொழுது சூரபத்மன் சரியாக மத்திய கரையாலே வருவார். அதாவது எதிர்ப்புற கரையாலே சூரபத்மன் இப்பொழுது முருகனோட போர் செய்ய போகிற காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ சூரபத்மன் வந்து இங்கே, முருகப்பெருமான் வந்து அங்கே. ஜானை தலையோட முதல் தலை, முதல் தலையோட சூரன் வந்து போர் செய்ய போகிறார். அதே நேரத்தில் முருகப்பெருமான் அங்கே சென்று கொண்டிருக்கிறார். சரியாக நீங்கள் பார்க்குற இதே வீதியில், கிழக்கு வாசலில் இதே வீதியில் இப்போ போர் நடக்க போகுது. சூரனுடைய போர் வீரர்களை பாருங்கள், எல்லாம் அப்படியே வில் அம்புகளோடு வந்து போர் செய்ய போய் கொண்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பல காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. கிழக்கு வாசலேருந்து முருகப்பெருமான் தெற்கு வாசல் நோக்கி நகர்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல முதலாவது போர் உடம்புற போகிறது பாருங்கோ. போர் செய்ய போர்க்குணம் கொண்டு சூரன் இப்போ வந்து கொண்டிருக்கிறார். நீர் இந்த முதலாவது தலையை கொயிற போற எப்படி செய்யறாங்கன்னு தான் முதலாவதா நீங்க பார்க்க போறீங்க. முதலாவது போர் எப்படி இடம்பெறுது என்று பார்த்து கொண்டிருக்கிறீங்க பாருங்க. ஒரே அம்பெல்லாம் பறக்குது, சூரன் அம்பெல்லாம் பட்டு தெரிக்குது பாருங்க. ஜானை முகம் கொண்ட தலையை கொண்ட சூரனுடைய போரை பார்த்து கொண்டிருக்கிறார். இங்கே முருகப்பெருமான் நிற்கின்றார். சுற்றி சுற்றி வந்தாங்க முருகனை, அப்படி ரெண்டாவது சுற்று. சூரனுடைய தலையை வந்து முருகப்பெருமான் எப்படி கொய்ய போறாரு பார்க்க போறீங்க. முதலாவது தலை கொய்யப்பட்டு சூரன் வந்து இறந்துட்டாரு. அதாவது ஜானை முகம் கொண்ட சூரன் இறந்தாரு பாருங்க. மூன்றாவது தலை, அதாவது முதலாவது தலை கொய்யப்பட்டதுன்னு பாருங்க. படை வீரர்கள் அப்படியே சுற்றி சந்தோஷத்தில் வந்து ஆடுறாங்க முருகனுடைய படை வீரர்கள். இப்ப நாங்கள் அப்படியே முதலாவது சூரனுடைய போர் முடிஞ்சதுக்கு பிறகு
அடுத்த போர் எங்கே இடம்பெறும் என்று அந்த இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, அடுத்த போர் அப்படியே சூரியனுடைய தலை என்ன தலையில் வர்றதுன்னு பார்க்க போகிறீங்க. சிம்மத்தலையோட சூரன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு வாசல் வீதியில் அப்படியே போருக்கு தயாரான நிலையில் இருக்கின்றார். இப்பொழுது சுவாமி வந்து அங்கே வருகின்றார். அதாவது எங்கே என்று சொன்னால் தெற்கு பக்க வாசல் போர் நிகழப்போகிற இடத்துக்கு நான் இப்போ செல்ல போகிறேன். போர் நிகழப்போற இடம் கோயிலுக்கு நேர பின்னால் மேற்கு வாசல் வீதியில் வந்து அடுத்த போரை நீங்கள் பார்க்க போகிறீங்க. 5:06 பாருங்கள், இப்பொழுது தெற்கு வாசலிருந்து மேற்கு வாசல் நோக்கி போருக்காக இப்பொழுது இப்படி சங்கு சத்தமில்ல முழங்க சுவாமி மெதுவாக திரும்புகின்றார். முன்னாலே என்னெல்லாம் உடம்புறது அப்படின்னு சொல்லி பாருங்க. சூரன் பாருங்க அங்கே வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது சங்கு சத்தங்கள் அப்படியே இந்த போர் முழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்க முகத்தோடு வந்து கொண்டிருக்கிறார் பாருங்க. அடுத்த போர் மேற்கு வாசல்ல இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது பாருங்க. பாருங்க, சூரனுடைய படைவீரர்களும் அப்படியே முருகனுடைய படைவீரர்களும் அம்பு வில்லுகளை வந்து விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. சிங்க முகம் கொண்ட சூரனுடைய தலை விழவில்லை. அம்பெல்லாம் பாருங்க, அப்படியே முருகனுடைய போர்படை வீரர்கள் அம்புகளை சூரனுக்கு அப்படியே விட்டுக் கொண்டிருக்கிறாங்க. சிங்க முகம் கொண்ட சூரனுக்கு முருகன் மெதுவாக முன்னேறுகின்றார். அப்படியே பாருங்க, மேற்கு வாசல் வீதியில் மக்கள் வெள்ளத்தில், அதாவது பக்தர்கள் வெள்ளத்தில் முருகப்பெருமான் சொல்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் யுத்தம் ஆரம்பிச்சுட்டு பாருங்க. இப்போ கொஞ்சம் நாங்கள் மேற்கு வாசல் நடுவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். முதல்ல நாங்கள் அங்கே நின்றிருந்தோம். மக்களை பாருங்க, ¡Gracias!
போர் செய்கின்ற காட்சியை பார்த்துக்கிங்க. அப்படியே சுற்றி சுற்றி வந்து இப்போ போர் நடந்து கொண்டிருக்கு பாருங்கள். இப்போ அப்படியே அம்பு எல்லாம் பறக்கும் பாருங்கள். இப்போ அம்பெல்லாம் பறந்து வருது பாருங்கள். தலை விளையில இந்த தலை விழுகிற காட்சியை பார்க்கறதுக்காக பக்தர்கள் அப்படியே நிற்கிறாங்க. சிங்கனை முருகன் வதைத்து விட்டார். சிங்க முகம் கொண்ட சூரனை முருகப்பெருமான் வதைத்த காட்சியை இப்போ பார்த்துருப்பீங்க. சிங்க முக சூர பத்மனை வதைத்த பிறகு அப்படியே சந்தோஷத்தில் முருகனுடைய போர் வீரர்கள் சுற்றி ஆடுகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது சூரன் வரப்போகின்ற சூரனுடைய போருக்காக முருகப்பெருமான் செல்கின்ற காட்சியை இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வீதியில் அந்த போரை வந்து நாங்கள் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்பொழுது மெதுவாக சாரல் மழை வீசுகிறது. ஆரம்பத்தில் அதாவது சுரன்பூர் துவங்க முதல் மழை பெய்தது, பிறகு மழை இவ்வளவு நேரமும் பெய்யவில்லை. இப்போ அப்படியே வானம் வந்து இருட்டி கொண்டு வர காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே பாருங்க, வடக்கு பக்கத்தில் அப்படியே வானம் மெதுவாக இருட்டி கொண்டிருக்கிறது. இவ்வளோ பக்தர்கள் திரண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க. பக்தர் வெள்ளத்தில் முருகப்பெருமான் போருக்கு சென்று கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மழை வந்து வந்துட்டு பாருங்க, எல்லா பக்தர்களும் குடையை பிடிச்சு கொண்டு அப்படியே சென்று கொண்டிருக்கிறோம். பின்னால் பாருங்க, சுவாமி மேற்கு வாசல் இருந்து இப்பொழுது வடக்கு வாசல் நோக்கி திரும்பிக்கிட்ட காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பத்மன் பொழுது வந்து விட்டார். இனி அடுத்த போர் இந்த வடக்கு வாசலில் இடம்பெறும். அப்படியே வடக்கு வாசலில் இடம்பெற்று அப்படியே வடக்கிலிருந்து கிழக்கு திரும்புற வாசல் வரைக்கும் இந்த போர் இடம்பெறும். இப்பொழுது கிழக்கு வாசல் திரும்புகின்ற இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல தான் அந்த இறுதி யுத்தம் உடம்புற போகிறது. இப்போ என்னடா வந்து மழைக்குள்ள வந்து சூரன்பூர் வித்தியாசமான ஒரு அனுபவம். ஒரு சாரல் மழை பெஞ்சு கொண்டு இருக்குது, எல்லாமே நினைஞ்சு கொண்டு இருக்கிறோம். அம்மா இந்த உடைய கிட்ட நிற்போம். அம்மா வேறு வழி இல்லை, உங்களுக்கு பக்கத்தில் நிற்போம். என்ன சூரன் இப்போ அப்படியே மறுபடியும் போர் செய்ய போகிறாரு.
சூரியனுக்கும் முருகனுக்கும் இப்பொழுது போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது இப்பொழுது கிழக்கு வாசல் திரும்புகின்ற அந்த மூலையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாருங்கோ, வேல் அப்படியே சூரியனை நெருங்குகிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முருகனுடைய படை இதான் அந்த அம்பு வில் எல்லாம் வச்சிருக்கணும். உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. கிரீடத்தை பாருங்க, உள்ளுக்கு பெருசு உண்டு, கிட்டத்தட்ட ஒரு 3 அடி நீளம் பெறும். வீரர்களுக்கு மிக அருகில வந்து நாங்க பணிக்கிறோம். ஆயுதங்களை பாருங்க, அடுத்த கட்டமாக சூரன் மாங்கனியிலே அந்த மாமரத்தில் மறைந்து கொண்டு வரப்போகிறார். அடுத்த காட்சி சிறுவல் மயில் எப்படி வருகிறது என்றுதான் பார்க்க போறோம். சூரன் தீப்பந்தத்தில் வந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, இந்த வருஷம் சூரன் போர் வித்தியாசமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வருஷம் அந்த நான் இப்படி இடம்பெறையில் பாருங்க, அப்படியே வட்டமாக அப்படியே தீப்பந்தத்தை கொளுத்தி அப்படியே தீக்குள்ள சூரியன் தலை அப்படியே தலையை ஆட்டுகின்றார். அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க, சூர பத்மனை நோக்கியபடி இருக்கிறது. இந்த வேலுக்குள்ளால அப்படியே நீர் வந்து அந்த தீயை வந்து அணைக்கிறது. பாருங்க, வித்தியாசமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முறை சூரன்போர். தண்ணி வந்து சீறி அப்படியே நீ பாருங்க, தண்ணியா அல்லது புகையா எனக்கு தெரியல, பட் இங்க பாருங்க சீருது. பாருங்க, இப்பொழுது அப்படியே சீறி அந்த உள்ளாலே அந்த வேலுக்குள்ளாலே அப்படியே புகை மாதிரி கொண்டு வந்து சீறி அந்த தீயை அணைந்த பிறகு அப்படியே சூரியன் தோல்வியடைந்து செல்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
6:19 சூரன் இப்பொழுது எப்படி வருகின்றார் அப்படின்னு சொல்லி பாருங்கோ. மாங்கொப்பில் மறைந்து கொண்டு வருகின்றார். ஆனால் இந்த தீப்பந்தத்தில் எப்படி வருவார் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கல. இது இந்த வருஷம்தான் முதல் தடவையாக செய்கின்றார்கள். சூரன் வருகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மயிலும் வர காட்சியை பார்க்க போறோம். இந்த இடத்துல என்று பார்த்தா சரியா தெரியும் என்று நான் நிக்கிறேன். அதே இடத்துல நிக்கிறேன். சுற்றி வருவார் நினைக்கிறேன் சூரன். அதுக்கு பிறகு பாருங்க எப்படி தலை விழுந்து அப்படி நெஞ்சு பிளந்து சிவலும் மயிலுமாக மாறுவார் என்று. சூரனை பக்தர்கள் காவி செல்றாங்க பாருங்க. மக்கள் நெரிசலை பாருங்க இங்கால. மாவிலே வந்து எப்படி எடுக்கிறாங்க பாருங்க பக்தர்கள் பக்தியோட. சூரன் வந்து சேவலும் மயிலுமா மாற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் அந்த மாங் குப்பையும் அந்த மாங் கனியையும் எப்படி பக்தியோடு எடுக்கிறாங்கன்னு பாருங்க. சேவல் கொடியாக எப்படி மாறுகின்றார்கள் பாருங்க. மணி 6:30 சரியாக சூரியனை வதைத்து முடிந்தாச்சு. இப்பொழுது பக்தர்களும் வீரர்களும் சந்தோஷமாக இருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முருகப்பெருமான் போற முடிச்சுட்டு வார காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். Thank you.
6:42 சுவாமி மெதுவாக உள்ளே சென்று கொண்டிருக்கின்றார். அலங்காரா நல்லூரா நன்றி மக்களே, இன்றைய தினம் சூரனுடைய சூர சம்ஹாரம் நிகழ்வு 2024 நிகழ்வு நல்லூரில் 2024 எப்படி செய்தார்கள் என்று சொல்லி பார்த்துருப்பீங்க. தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க, தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. பல காணொலிகள் திற காத்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்த காணொலி உங்களை நான் சொல்லுங்கள் என்று உங்கள் மனம் நன்றி அவர்களே.